வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் குருநாதர் சந்திக்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் சந்தனமாரி. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நாங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து வர்றேங்க. சரிங்க ஐயா. நீங்க ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க ஐயா? ஒரு 7 வருஷமா வர்றேங்க. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் வந்து கவர்னர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். சரிங்க ஐயா. கவர்னர் கூட்டத்துக்கு போகும்போது அவரு தான் ஐயா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஆசான், உண்மையான ஆசான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அது திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியில் ஆசான் தான், நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்றாரு. அப்படி அவர் ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது கேட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தர். இப்போதான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கால் வச்சதுலேருந்தே எனக்குள்ள ஒரு வேறு விதமான மாற்றங்களை என்னால் உணர முடிஞ்சது. அதாவது நம் தேகமே ஒரு லேசாக இருக்கிறது போலையும் மனசுமைகள் எல்லாம் இறங்கினது போலையும் நான் உணர்ந்தேன், முதல்ல உணர்ந்தேன். இப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத வந்து நான் என்னால் உணர முடிஞ்சது. அதுலேருந்து நான் தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டு போய்கிட்டுமா இருந்தேன். 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்தேன். நான் அங்கே இருக்கிற இடத்துலேருந்து இங்கே 275 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, சாத்தூர்லேருந்து அங்கே ஒரு 15 கிலோமீட்டர் போகணும், 7000 மண்ணங்கிற ஒரு ஊரில். ஒவ்வொரு மாதமும் வந்தோம். வர 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 எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள். நாங்கள் குடும்பத்தோடு தான் வருவேன், எப்போ வந்தாலும் குடும்பத்தோடு தான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வரும்போது புதுசாக அன்பர்கள் யாராவது இருந்தால் நான் கூட்டிகிட்டு தான் வருவேன். எனக்கு அதில் ஒரு பிரியம், நாம் உணர்ந்ததை இங்கே யாராவது உணர மாட்டாங்களா, ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுக்கிடாதா, தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் புதுசாக இருக்கிறவங்களோ ஒருத்தங்களையாக நான் கூப்பிட்டு வருவேன். இந்த தடவையும் நான் ஓராண்டு ஆச்சு இப்போ வந்து, இந்த சில தடைகள் எல்லாத்தையும் போட்டிருந்ததுனால நாங்கள் வர முடியல, போக முடியல. இப்பயும் ஒரு வேன் பிடிச்சி வாகனத்தில் தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கிறோம். சைவ நெறிக்கு மாறின குடும்பங்கள் ரொம்ப இருக்குது. இங்கே மாதிரி எளிமையாக எந்த இடத்துலையுமே வந்து ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கல. நிறைய பேர் நினைக்காங்க தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னா ஏதோ சொத்து சோகங்களை விற்று பண்ணுறது போல நினைக்காங்க. அப்படி இல்லை, மனம் ஆசை நீக்குவதே மிகப்பெரிய தர்மம் தான். வள்ளுவனே சொல்லியிருக்கான், அதை சொன்னதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ஆசானை விட்டா உலகத்தில் ஆள் இல்லைன்னு நான் உணர்றேன். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு உணர்வு, ஒரு அனுபவங்கள் இருக்கும். ஆசான் தான் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னதை வந்து புத்தகமாக, ஞான திருவடிங்கிற புத்தகத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமாக எங்களுக்கு வருது. அதை படிக்க 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 தான், நானும் போதுமான கல்வி அறிவு இல்லாதால் தான் இருந்தாலும் அதை படிக்கும்போது எவ்வளவோ மாற்றங்களை உணர முடியுது. ஒன்றும் கிடையாதுடா உலகத்தில், இந்த உலகத்தை விட்டு போகையில் உன்னை பின்பற்றி வரக்கூடியது பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம் வேணும் இந்த போன மாத இதில் ஐயா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகையில், அதாவது பட்டினத்தார் பாடல் வந்து ஐயா அதில் பேசியிருக்காங்க, அதில் போட்டிருக்காங்க. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தரும் வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே அப்படி சொல்லியிருக்கு. இது மிகப்பெரிய கருத்து. இந்த கருத்துக்களை, ரகசியங்களை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. இதை படிக்க 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 இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. வள்ளுவனுடைய குரல், அதனுடைய விளக்கம், இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கே ஒரு பெரிய இது மாற்றங்களை உருவாக்க முடியுது, ஒரு பேரானந்தத்தை உணர முடியுது. நாம் தர்மம் செய்கிறதுக்கு பொருள் இல்லை. ஏற்கனவே இது மாதிரி ஒரு நேர்காணலை நீ கேட்கும்போது நான் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து அப்பயும் நான் அதான் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்கிறேன். தர்மம் செய்கிறதுக்கு பணம் பொருள் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் திரும்பியும் இதே இடத்துல நான் வந்து சொல்கிறேன். மனம் எனக்கு நான் செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே தோன்றுச்சு. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இப்போ கூட ஒவ்வொரு மாதமும் சேலத்திலேருந்து எனக்கு ஒருத்தர் 3000 ரூபா அனுப்பிடுவார். நான் அதை வச்சுக்கிட்டு தான் தினமும் 15 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம். மாதத்தில் ஒரு 400 பேர், 500 பேருக்கு அன்னதானம் போடுறோம். இது வந்து ஞான திருவடி படிக்க படிக்க எனக்குள்ளே வளர்ந்த ஒரு ஞானம், அறிவுன்னு சொல்லலாம். இதை எல்லா மக்களும் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கில் தான் நான் இங்கே ஒவ்வொரு தடவையும் ஆளுகளை கூப்பிட்டு வரேன்.
சரிங்க ஐயா, இப்போ வந்து ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசான் மீது இருக்க நம்பிக்கையும் ஆசான் மீது இருக்க அன்பும் வந்து உங்களுக்கு இப்போ இங்கே பேசுனதுலேருந்து நல்லாவே புரியுதுங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா இங்கே வந்தப்போ? ஐயாவை பார்க்கும்போது நான் 1000 கேள்வி கேட்கணும்னு வந்தேன், ஒன்றும் வேலை செய்யலாங்க. உள்ளே போனதும் மௌனம்தான் இருந்துச்சே தவிர நாம் எல்லாமே வந்து என்ன எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இது. ஆனால் நீ வந்து ஐயா சொல்லக்கூடிய அந்த வழியிலேருந்து பெறலாமல் இருந்தால் உனக்கு அதுக்கானது கிடைக்கும். அதுதான் இப்போ இப்போ நான் இருக்கிறேன்னா ஐயா என்ன சொல்கிறாங்க, சைவ நெறியை பின்பற்றுங்க, தானம் தர்மம் செய்யுங்க, உயிர் பசியை போக்குங்க, இதை தான் சொல்கிறேன். அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, அதை கேட்க முடியல. ஜனங்க கர்ம வினையால் சூழ்ந்து கிடக்கிறதுனால அதை கேட்டு செயல்பாடுக்கு கொண்டு வர முடியல. ரொம்ப எளிமையானது தான், உயிர்களை கொல்லாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம ஆளுங்க அதை உயிர்களை கொன்று சுவைச்சி சாப்பிட்டதுனால நிறுத்த முடியல. அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் அதை பிடிச்சிக்கிட்டேன், இறுகி பிடிச்சிக்கிட்டேன். அவர் ஐயா சொல்கிற விஷயங்களை சரிதான் அப்படின்னு நான் என் குடும்பம் சைவத்துக்கு மாறிட்டோம், பிள்ளைகள் மாறிட்டாங்க, ஐயா அருளால் தான் மாறினாங்க. அதுபோல் இன்னும் குடும்பம் சில குடும்பங்களும் மாறி இருக்கு. நம்மளுடைய செயல்பாடை பார்த்து கோவையில் இருக்கிற ஒரு ஐயா வந்து 1000 சதுரடியில் எங்களுக்கு மக்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி கட்டடம்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதாவது தெரியாத அன்பர் எனக்கு வந்து அது செய்யும்போது அது ஒரு பேரானந்தத்தை உணர்த்துது, ஐயாவுடைய அருளுங்கிறத நாங்கள் உணர முடியுது. சரிங்க ஐயா, இப்போ வந்து ஓங்காரக்குடிலுக்கு வந்து நீங்கள் ஐயாவை பற்றி எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கீங்க, உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆசான் எங்கேயுமே இல்லை, இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருக்கிறத இன்னும் நிறைய பேர் உணரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. இப்போ நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வரவங்கள்ட்ட ஆசானை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐயா? ஆசானுடைய சிறப்பு என்னென்னா, அதான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது தான், உள்ளொன்றும் புறவொன்றும் வச்சு பேச வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. சும்மா வெட்டி பேச்சுகளும் வீண் பேச்சுகளும் ஆரவாரம் ஆடம்பரங்கள் வந்து அது வேண்டியது இல்லை. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவனை நினைக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஆன்மீகம்னு நான் உணர்றேன். இப்போ ஒரு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே போய் தேங்காய் பழம் பத்தி சூடம் இதெல்லாம் வாங்கி தான் கும்பிட வேண்டியது இருக்குது, தட்சிணை வைக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் தேவைப்படுது. நான் ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி போய் தேங்காய் பழம் வாங்கி வச்சு கும்பிடுவேன், உண்டியல் போடு எப்படி கும்பிடுவேன்? இங்கே அப்படிலாம் கிடையாது. வா வந்து சாப்பிடு, உன் கர்ம வினையை கழிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி உலகத்தில் ஒரு இடம் இருக்கிறதா எனக்கு தெரியல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு அது வந்து தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க. போக்குவரத்துக்கு வாகனத்துக்கு வந்து மட்டும் நான் பணம் வசூலித்து, ஏதோ ஒரு வாகனமும் அவங்க வந்து நமக்கு தோதா வருவாங்க, அது மட்டும் வாங்கிட்டு இங்கே வந்து சாப்பிட வைப்போம். அங்கே வந்து ஒரு நாள் நாங்கள் இருப்போம், ஐயாவுடைய பெருமைகளை வந்து இங்கே உள்ளவங்களை வச்சு பேச சொல்லி கேட்போம். ஏன்னா நாம் சொல்கிறத காட்டிலும் நான் உங்கள் கூட பிறந்தவன், என் பேச்சு உங்ககிட்ட எடுபடாது, அதனால் இங்கே உள்ளவங்களை வந்து சொல்ல வைப்போம், அவங்க கேட்பாங்க. அதில் வந்து மாறி வர்றவங்க இருக்காங்க, மாற்ற முடியாதவங்களும் இருக்காங்க. என்ன எனக்கு அருள் இல்லை மாற்ற, அவங்களுக்குள்ள புண்ணிய பலங்கள் பெருக பெருக அவங்களா மாறணும், மாற்றிக்கிட்டு வாங்கன்னு நம்புகிறேன். சரிங்க, இங்கே ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாங்க ஐயா? ஒவ்வொரு நாளுமே மாற்றங்கள் தான். எனக்கு நோக்கம் நிறைய தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதான். இந்த உணர்வு என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்தது பேரானந்தத்தை கொண்டு போய் விடுது எனக்கு. அதுதான் உண்மை வந்தது தான். எனக்கு இருக்கிற உணர்வு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குங்கும் போது அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி தானே. உலகத்தில் வேறு என்ன இருக்குது? இப்போ நான் ஒரு கருத்தோடு இருக்கேன், நம்ம எல்லாம் ஒரு இடத்துல பணிபுரியிறோம்னு வச்சுக்கோங்க, என்னோட கருத்தோடு ஒத்து இருந்துச்சுன்னா உங்கள் கருத்து ஒத்து இருந்தால் அதுவே பெரிய விஷயம் தானே. அதுபோல் குடும்பத்தில் எந்த நேரம் குடும்பத்தில் இருக்கிற நமக்கு என் கருத்தை சார்ந்தும் என் கருத்தை ஏற்றுக்கிட்டும் என் மனைவி பிள்ளைகள் சுற்றத்தார் எல்லாம் அனுமதிக்கும் போது அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவே மாற்றம்தான், ஒவ்வொரு நாளும் மாற்றம்தான். 5 பேருக்கு ஒரு நாளைக்கு 5 பேருக்கு உணவு கொடுத்தோம், இன்றைக்கி 15 பேருக்கு தாரோம். அது ஐயாவுடைய அருள் தான், அது மாற்றம் தானே. மாதம் 400 பேர் 500 பேருக்கு தாரோம், யார் யாராக தருவாங்க யாருன்னே தெரியாது. அவங்க வந்து தருவாங்க, என்கிட்ட தருவாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் அதனால் இந்த ஒரு நாள் உணவை நாங்கள் தாரோம், இப்படியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் இது எல்லாம் ஆசான் அருள்னு நான் நினைக்கிறேன், என் தலைவன் அரங்கனுடைய அருள்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாங்க ஐயா. நீங்கள் அன்னதானம் பண்ணுறப்போ அன்னதானம் வாங்க வர மக்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுங்க ஐயா? இல்லை, நான் வந்து மாதம் மாதம் போடுற அன்னதானத்தை விட
தினமும் கொடுக்கக்கூடிய அந்த 15 பேர் வந்து தெருவில் அலையக்கூடியவங்க, அந்த உணவுக்காக இயங்கக்கூடியவங்க, அதைத்தான் பெருசாக நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த தடவை ஐயா சொல்லியிருக்காங்க, நீ தினம் 50 பேருக்கு போடு, உன்னையால் முடியும், அருள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, நான் ஒரு கருவி தான், என்ன ஐயா இயக்குனா அது எனக்கு மகிழ்ச்சி தான். அப்படி ஒரு அருள் இருந்தால் அதுவும் எனக்கு சிறப்பு தான். ஏன்னா இந்த 15 பேருக்கு உணவு செய்கிறதே என் இல்லத்த அரசி தான் செய்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் ஒரு வேளை சோறு பொங்கி சாப்பிட முடியாமல் கடைகளில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முடியல, அவங்க அவங்க பாடு அலைச்சல் அப்படி இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்லலை, சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அவங்களால உணவு சமைக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்கலாம், கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தினமும் 15 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், எங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு போடுதுன்னா அது அந்த ஓங்காரக்குடில பத்தி நிறைய முக்காவாசி பேருக்கு தெரியுது. ஆனா ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ஓங்காரக்குடில்னா என்ன, ஆசான் பத்தி யாரு அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அப்படி பாக்குற மக்களுக்கு, அரங்க டிவியில பாக்குறாங்க இல்லைங்களா, அந்த மக்களுக்கு ஆசான பத்தியும் ஓங்காரக்குடில் பத்தியும் நீங்க உணர்ந்தத ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. அதுதான் நாம் உணர்ந்தது வந்து என்ன சொல்லணும்னா, வாழ்க்கை எளிமையானது, வாழ தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நிம்மதியாக இருக்கிற ஒரு இடத்த விட்டுட்டு நிம்மதி இல்லாத இடங்களில் போய் அலைஞ்சிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க அனுபவம். நான் ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தேன், இத்தனையோ கோயில்களுக்கு போவாங்க, சில இடங்களுக்கெல்லாம் போனால் குடிக்க தண்ணி இருக்காது, குழந்தை குட்டியோடு வந்திருப்பாங்க, உட்காந்து இழப்பாடுறதுக்கு நிழல் இருக்காது, வெயிலில் சுடு வெயிலில், நான் இடங்களை சொல்ல விரும்பலை, நான் அனுபவங்களை சொல்கிறேன். வெயிலில் இழுத்து அடிப்பாங்க, வாகனத்தில் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க, இன்னொரு இடத்துல வாகனத்தை நிறுத்திடுவாங்க. இந்த வாகனத்தை தேடி இந்த ஜனங்க குழந்தைகளோட தண்ணி இல்லாமல் பசியோடு அலைவாங்க. அப்படி அலைகிற இடத்த, கஷ்டப்படுற இடத்த உயர்வான இடமா நினைக்காங்க. இங்கே அப்படி கிடையாது, வாசலில் இறக்கி விட்டால் உள்ள நிழல், உட்கார்றது உட்காந்தா அவ்வளவு நிம்மதியும் அமைதியும், அவ்வளவு ஒரு குளுமையான இடம். வந்த உடனே அன்பரை கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, இதை தாண்டி என்னங்க இருக்குது உலகத்தில், நீங்கள் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் 2 மணி நேரத்தில் பசிச்சிருமே, உங்களை சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஆள் இருக்கா, நாங்கள் எங்கே வரோம், 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வரோம், 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து, 1000 கிலோமீட்டருக்கு அங்கேருந்தெல்லாம் வர்றாங்க. வந்தவங்களை கேட்குறதுக்கு இங்கே யார் இருக்கா, அன்பர்களை தாண்டி. இது இதை இதுதாங்க சொர்க்கம். இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து ஒரு நாள் இருந்தால் உலகத்தில் மனுஷன் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கான், நரகம் அங்கே இருக்குது, சொர்க்கம் அங்கே இருக்குது, ஓங்காரக்குடியில் தான் சொர்க்கம். என் தலைவன் இருக்கிற இடம் தான் இங்கே சொர்க்கங்க. அதுதான் நான் எல்லாத்துக்குமே அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வாங்க, அமைதினா என்ன உணருங்க. ஐயா அவருடைய அறையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா உணர முடியும், ஒவ்வொருத்தரும் உணர முடியும். சில பேர் உடனே உணர்றாங்க, சில பேர் 4 தடவை 5 தடவை வந்த பிறகு உணர்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்க ஐயா, ஆசான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் மேல்மேலும் மனதானத்தை பெருக்கி உங்களோட தொண்டு மேல்மேலும் சிறக்கணும் அப்படின்னு அரங்க டிவி சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, மகிழ்ச்சி, எல்லாரும் நலமாக இருக்கட்டும். முருகா.